ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ரியர் ஷோல்டருக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒர்க் அவுட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஷோல்டர் வந்து மூணு வகையாக பிரிக்கலாம், ஃப்ரண்ட் ஷோல்டர், மிடில் ஷோல்டர், ரியர் ஷோல்டர். சரியா, ரியர் ஷோல்டருக்கு உண்டான ஒரு ஒர்க் அவுட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ரெஸ் பிகைண்ட் நெக். ப்ரெஸ் பிகைண்ட் நெக் மாதிரி ஒரு அருமையான ஒர்க் அவுட் ரியர் ஷோல்டருக்கு உண்டானது கிடையாது. ஆனால் இந்த ப்ரெஸ் பிகைண்ட் நெக் வந்து தவறாக பண்ணோம் அப்படின்னு சொன்னால் உங்களோட நெக்கில் பெயின் வரும், அதுக்கப்புறம் வந்து என்னென்னா உங்கள் ஷோல்டரில் பெயின் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி அந்த ப்ரெஸ் பிகைண்ட் நெக் ஒர்க் அவுட் வந்து எப்படி சரியாக பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த ப்ரெஸ் பிகைண்ட் நெக் ஒர்க் அவுட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ப்ரெஸ் பிகைண்ட் நெக்கில் வந்து பண்ணும்போது என்னென்னா உங்களோட கிரிப் வந்து ஷோல்டருக்கு வெளியே இருக்கணும், ஷோல்டருக்கு கொஞ்சம் வெளியே இருந்தால் போதும், ரொம்ப அகலமாக வைக்க தேவையில்லை. இப்போ வெயிட்டை தூக்கிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வந்துடுங்க. இப்போ இறக்கும்போது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த உங்களோட பார்பல் வந்து கண்டிப்பாக அந்த காது மடலுக்கு கீழே இறங்கக்கூடாது. சரியா, காது மடலோட ஸ்டாப் இதை பார்த்தீங்களா, இதோட இறக்கிட்டு மறுபடியும் மேலே ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதான் ஒரு ரெப்ஸ். இதே மாதிரி நீங்கள் 12 reps போட்டிங்கன்னா உங்களோட ஒர்க் அவுட் வந்து ஃபினிஷ். சரியா, இப்போ இந்த ப்ரெஸ் பிகைண்ட் நெக்கை நீங்கள் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஷோல்டர் பெயினோ அதுக்கப்புறம் வந்து நெக்லேயோ எந்த பெயினுமோ வரக்கூடிய வாய்ப்பே கண்டிப்பாக கிடையாது. அதனால் இந்த ஒர்க் அவுட்டை பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ரியர் ஷோல்டர் நல்லா டெவலப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.